ஹலோ என்ன வணக்கம் திஸ் இஸ் ஜி த்ரீ அண்ட் எலசனிங் டிவியான லிட்ரேச்சர் ஜி த்ரீ நம்ம அலெக்ஸாண்டர் போப் எழுதுனா ரேப் ஆஃப் லாக்கில் மொத்தம் அஞ்சு கேண்டோஸ் இருக்குது அதில் இப்போ நம்ம அஞ்சாவது கேன்டோ தான் பார்க்க போகிறோம் மற்ற கேன்டோஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டன் அண்ட் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ பெலெண்டான்னு ஒரு பொண்ணு இருந்தால் அவளோட லாக்கை ஒரு பேரன் கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அவள் கொஞ்சம் சோகமாக இருந்தால் ப்ளஸ் அங்கே சுற்றிட்டு இருந்த ஒரு நாம் அம்பரியல்னு அதை வந்துட்டு அவளுக்கு மேலே ஸ்ப்ரிண்ட் கொடுத்த ஒரு பேகை போட்டு இன்னமும் அவளை சோகப்படுத்திடுச்சு அதனால் அவள் ரொம்ப பொறுத்தது போகும் பொங்கி எழுந்து ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறா அதோட ஃபோர்த் கேண்டோ முடிஞ்சது இப்போ ஃபிஃப்த் கேண்டோ இந்த ஃபிஃப்த் கேண்டோவில் என்ன ஆகுதுன்னா இருக்கிற எல்லாருமே அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஐயோ இந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த பேரன் மட்டும் கல்லஞ்சக்காரன் அன்மூவ்டாக இருக்கானா இப்போ இந்த பேரன் இப்படி இருக்கா இல்லையா அதுக்கு காரணம் வந்து ரெண்டு சொல்கிறாங்க ஒன்று வந்து ஜோப் இன்னொன்று ஃபேட் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க காதலை வந்து மூடிட்டாங்க அதாவது எதாக இருந்தாலுமே நடக்கிறது நடந்து தான் தீரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபேட் வந்து அவனை வந்து லிசன் பண்ண விடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து இவன் அப்படி அன்மூவ்டாக இருக்கான் இல்லைங்களா அதை ஏனியஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க அதாவது ஏனியஸுன்ற பர்சன் கதாட்ஜம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனார் அங்கே டிடோன்னு ஒரு குயின் இருந்தாங்க டிஐடிஓ அந்த குயின் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எங்கேயே இருங்க எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட சிஸ்டரான ஆனா கூட வந்து அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி பார்த்தாங்க பட் அவர் அந்த பிளேஸை விட்டு போயிட்டார் அவர் யார் பேச்சுமே கேட்கல அவர் ரொம்ப அன்மூடாக இருந்தார் அந்த மாதிரி தான் இப்போ இந்த பேரன் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இங்கே நியாயம் பெறத்துக்கு ஆளே இல்லையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரே ஒருத்தர் இருக்காங்க அது யாருனா கிளரிசா இந்த கிளரிசா வந்துட்டு ஒரு உண்மையான விஷயத்த சொல்கிறா கிட்டத்தட்ட அதுதான் வந்து இந்த மாரல் ஆஃப் த த போம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ வாட் ஷிட் டெல்ஸ் இஸ் குட் நேச்சர் இருக்குது இல்லையா ஒரு குட் கேரக்டர் குட் ஹியூமர்னு இப்போ இங்கே சொல்கிறா அதுதான் வந்து நிலச்சி நிற்கக்கூடியது நம்ம பியூட்டிலாம் பேசுகிறோம் இல்லையா அது வந்து ஒரு வேஸ்ட்டான விஷயம் அவள் வந்து டைரக்டாக பெலண்டாவை பார்த்தே ஒரு விஷயம் சொல்கிறா உன்னோட லாக் இருக்குல்ல ஒரு லாக் வந்து கட் ஆகிடுச்சு மிச்சம் இருக்கிற லாக்கை வந்து எப்படி இருந்தாலுமே அது க்ரே ஆகி உனக்கு வயசாக தான் போகுது உன்னோட முடி எல்லாமே வந்து நீ இறக்கும் போது மண்ணோட மண்ணாக தான் போக போகுது அப்படி இருக்கும் போது நீ ஏன் கஷ்டப்படுற அந்த பியூட்டியை விட்டுருங்க நம்ம வந்து குட் நேச்சரை மட்டும்தான் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு அவ சொல்கிறான் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கேட்டு இவங்கெல்லாம் திரும்பிடுவாங்களான்னு பார்த்தாங்கன்னா இல்லவே இல்லை திருந்தாமல் ஒரு பேட்டிலே நடக்குது அந்த பேட்டிலில் என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் வந்து தெலஸ்ட்ரஸ் இருக்கா இன்னொரு பக்கம் வந்து பெலிண்டா ப்ளஸ் அங்கே இருக்கிற அந்த மென் விமென் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சண்டையை வந்து ஹோமர் கூட கம்பேர் பண்ணுறாங்க ஹோமரோட ஒர்க் கூட கம்பேர் பண்ணுறாங்க அதில் பார்த்திங்கன்னா மாசாமஸ் நெப்டியூன் இவங்க எல்லாருமே சண்டை போடுவாங்க இல்லையா காட்ஸ் இவங்கெல்லாம் இந்த காடே வந்து மாட்டல் கிங்கை கூட சண்டை போடுவாங்க இல்லைங்களா இவங்க சண்டை போடுறதுக்கு காட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒரு பேட்டில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்கும்போது ஒருத்தர் வந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்ருக்காரா அது யாருனா நம்மளோட அம்பரியல் கிட்டத்தட்ட அம்பியல் தான் இந்த கதைக்கு ஒரு நாரதர் வேலை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மேலே போய் நின்றுட்டு இவங்க பண்ணுற வேலையெல்லாம் வந்து வந்து அது கேலியாக பார்த்துட்டு இருந்துச்சா அதுக்கப்புறமா தலஸ்ட்ரஸ் மட்டும் இருக்காது அவ எப்படி அட்டாக் பண்ணுறான்றத சொல்கிறாங்க அவர் ரெண்டு பேர் அட்டாக் பண்ணுறா ஒருத்தர் பேர் வந்து டேபர் இன்னொருத்தர் பேர் வந்து சர்ஃப் ஆப்லிங் இவங்க ரெண்டு பேரையும் அவளோட கண்ணை வச்சுட்டே அவளோட லுக் வச்சே அந்த கிளான்ஸ் வச்சே வந்து அட்டாக் பண்ணுறான் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவளோட வேர்ட்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறான் இவங்க அட்டாக்கிங்னா வந்து நம்ம வந்து முடிய பிடிச்சிட்டு கை கால் அடிச்சு உடச்சி அந்த மாதிரிலாம் கிடையாது இவங்க பேசுறது கத்துறது இந்த மாதிரி வச்சு வச்சு அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் இறங்கி வராரு அவர் யாருன்னா ஜோவ் ஜோவ்ன்றது ஜூப்பிட்டர் காட் ஆஃப் காட்ஸ்னு சொல்லலாம் இல்லையா அவர் அங்கே வராரு அவர் ஸ்கேல் எடுத்துகிட்டு வராரு ஸ்கேல் அப்படின்னே நம்ம வந்து ஏ ஸ்கேல் வச்சு இனிமேல் சண்டை முடியும் இனிமேல் சண்டை முடியாது அப்படின்னு அடிப்பார்னு பார்த்தேன்னா நோ அது அந்த ஸ்கேல் கிடையாது இது என்ன ஸ்கேல்னால் இந்த பேலன்ஸ் தராசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு வராரு இப்போ இந்த சண்டை பேட்டில் நடந்துச்சு இல்லையா இதில் யார் வந்து ஜெயித்தாங்க அப்படின்றதுக்காக அந்த அந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு வர்றார் ஒரு பக்கம் பெலிண்டா டீம் இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த மென் டீம் இவங்க ரெண்டு பேர் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பெலண்டா பக்கம் சாயற மாதிரி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா மென் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே பெலண்டா தன்னோட லாஸ்ட் வெப்பன்ஸ் எடுக்கிறான் ரெண்டு வெப்பன் எடுக்கிறான் ஒன்று வந்து ஸ்னஃப் பாக்ஸ் அந்த ஸ்னஃப் பாக்ஸ் எடுத்து அந்த மூக்குப்பொடி டப்பா இருந்துச்சு இல்லையா அதை எடுத்து அந்த ஸ்னஃப்பை எடுத்து அதாவது மூக்குப்பொடி இருக்கு இல்லையா அதை எடுத்து மொத்தமாக பேரன் மேலே போட்டுடுறா போட்டவுடனே அவங்க கண்ணி எரியுது அப்படின்னு கத்தி கத்தி கடுப்பாய் அப்படியே அவன் கீழே விழுந்துடுறான் ஜெயிக்கிற லெவலில் இருந்தவன் இப்போது கீழே விழுந்துட்டான் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவள் அவளோட பாட்கின் அப்படின்ற ஒரு திங் எடுக்கிறான் அது என்னென்னா நம்ம தலையில் போடுவாங்க இல்லையா ஹேர்பின் அதுதான் இந்த ஹேர்பினை எடுத்து அவள் மிரட்ட போகிறான் எப்பவுமே எப்பிக் பேட்டில்ஸ் இந்த எப்பிக்கில் வர பேட்டில்ஸ்லாம் வந்துட்டு நம்மளோட ஹீரோ ஏதாவது ஒரு வெப்பன் எடுத்தாங்கன்னா அந்த வெப்பனோட ஹிஸ்ட்ரியை நம்ம ஆத்தர் கொடுப்பாங்க அப்படி நம்ம அலெக்சாண்டர் போப் இவை எடுத்திருக்காலே அந்த பாட்கின் இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாரு இந்த பாட்கின் வந்துட்டு இவங்க ஃபேமிலி அதாவது பெலிண்டாவோட ஃபேமிலியில் ரொம்ப நாளாக இருந்துச்சான் அவரோட கிராண்ட் ஃபாதர் ஒருத்தர் வந்து அதை சீல் ரிங்காக யூஸ் பண்ணிகிட்ருந்தாராம் அதுக்கப்புறம் ஒரு ஓல்டு விடோ இருந்தாங்களாம் அவங்க வீட்லேயே அவங்க வந்து இதை பக்கில் அவங்களோட ட்ரெஸ்ஸை டைட்டன் பண்ணுற பக்கலாக யூஸ் பண்ணாங்களாம் அப்புறம் அவளோட கிராண்ட்மா வந்துட்டு இதை ஒரு விசு சின்ன வயசில் யூஸ் இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் அதை ஒரு பாட்கின்னாக மாற்றி அவங்க அம்மா யூஸ் இருந்தாங்களாம் இப்போ பெலிண்டா கையில் அந்த ஹேர் பின் இருக்கா ஸோ இந்த ஆர்ப்பை நான் வச்சு அவர் த்ரெட்டன் பண்ணுறான் ஏய் நீ எங்கே இருக்கு என்னோட லாக்கை நீ எனக்கு தான் ஆவிற அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுறாளாம் அப்போ நம்ம பேரன்னு ஒரு டைலாக் சொல்கிறாரு நம்ம யாருமே எதிர்பார்க்காத கிட்டத்தட்ட கண்ணும் கண்ணும் கொள்ளைய எடுத்தால் படத்தோட கிளைமாக்ஸ் மாதிரி ஒரு லைனை பேரன் சொல்கிறாரு அது என்னென்னா நான் சாப்பிட்றது கூட ரெடி ஆனால் உன்னை விட்டுட்டு நான் சாப்பிட்றேன் உன்னை இந்த விளக்கத்தில் கஷ்டப்பட விட்டுட்டு நான் சாப்பிட்றேனே அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறாரு என்னடாச்சு ஏன்டா இப்படி பேசுகிறேன் லவ் பண்ணுற பொண்ணோட முடியவா நீ இப்படி கட் பண்ணுவேன் அப்படின்னு நம்மலாம் கேட்டோம்னா அப்படி தான் அந்த பேரன் பண்ணியிருக்காரு ப்ளஸ் இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் விஷயம் என்னென்னா ஏரியல் முன்னாடியே சொல்லிச்சு இல்லையா பெலிண்டாவோட மனசெல்லாம் ஒரு லவ்வர் மேலே இருந்துச்சு ஒரு வேலை அது இவனாக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம அசையும் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ இவன் அந்த டைலாக்ஸ் சொன்னோடனே நம்ம பெலிண்டா வந்து வா சூப்பர் அப்படின்னு விழுந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா நோ வெளிண்ட அப்போயும் என்னோட லாக்கு கொடு எங்கே லாக் எங்கே லாக்குன்னு கேட்குறாங்க அப்புறம் இந்த கொஸ்டின் எல்லார் பக்கமும் எங்கே அவளோட லாக் எங்க அவளோட லாக்குன்னு சொல்லிவிட்டு பரவ ஆரம்பிக்குது இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா ஒத்தையில் ஒரு ஷேக்ஸ்பியரோட கதை இருக்குது இல்லையா அதில் ஒத்தையில் வந்து டெஸ்டிமோனாக்கு ஒரு ஹேண்ட் கொடுப்பாங்க அந்த ஹேண்ட் கட் சிப் டஸ்டிமோனாக தொலைச்சிடுவாங்க கடைசியாக ஒத்தில வந்து எங்கே அந்த ஹேண்ட் கட் எங்கே அந்த ஹேண்ட் கட்சிப்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி எங்கே அந்த லாக்கு எங்கே அந்த லாக்குன்னு எல்லோரும் கேட்குறாங்களா பட் அந்த லாக்கை யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா நிறைய பேர் நிறைய அசம்ஷன் சொல்கிறாங்க அந்த லாக் இங்கே இருக்கும் அங்கே இருக்கும்னு சொல்லி போயிட்டே கூட ஒரு அசம்ஷன் சொல்கிறாரு அது என்னென்னா அந்த லாக் வந்துட்டு லூனார் ஸ்பியருக்குள்ளே இருக்கலாம் லூனார் ஸ்பியர்ன்றது ஒரு செலஸ்டியல் பாடின்னு வச்சுக்கலாமா அந்த மூன் அந்த செலஸ்டியல் பாடி மாதிரி அது ஸோ அதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட அது ஒரு நம்ம வீட்டில் சில ட்ராவர்ஸ் இருக்கும் இல்லையா எல்லா பொருளும் அதுக்குள்ளே இருக்கும் எல்லா கைண்ட் ஆஃப் பொருளும் அதுக்குள்ளே இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு அதில் என்னெல்லாம் இருக்குன்னா வவுஸ் இருக்கும் சில பேரோட ப்ராமிசஸ் அதுவும் வந்து ப்ரோக்கன் ப்ராமிசஸ் சில பேரோட ப்ரேயர்ஸ் ஸ்னஃப் பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த லூனார் ஸ்பியருக்குள்ளே இருக்குமா அதுக்குள்ளே இருக்குமோ அப்படின்லாம் எல்லோரும் யோசிக்கிறாங்க அப்போ மியூஸ் இருக்காங்களே அந்த போட்ட பாட வைக்கிற அந்த மியூஸ் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஆக்சுவலாக இந்த லாக் வந்துட்டு ஹெவனுக்கு அசண்ட் ஆகி போச்சு அது ஹெவனுக்கு அப்படியே போய் ஒரு ஸ்டார் ஆனதை நான் பார்த்தேன் அப்படின்னு நம்ம அவங்க சொல்கிறாங்க இது ஸ்டார் ஆகிடுச்சா ஆமாம் நம்ம பெலுண்டாவோடய லாக் வந்துட்டு ஒரு ஸ்டார் ஆகிடுச்சா இதுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான் தராங்க இது வந்துட்டு ஒரு பொண்ணோட லாக் மாதிரி அவளோட லாக்கும் இந்த மாதிரி தான் ஸ்டார் ஆச்சு அதே மாதிரி தான் நம்ம பெலுண்டாவோட ஹேரோ ஸ்டார் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முடி வந்து எப்படி இட்டர்னல்ஸ் ஆகிடுச்சோ அந்த மாதிரி இப்போது பெலிண்டாவால் இட்டர்னலைஸ் ஆக முடியாது அவள் இறந்து போயிடுவாள் அவளை யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க பட் இந்த ஸ்டாராக இருக்க அவளோட லாக் வந்து பார்த்திங்கன்னா ஹெவனில் எப்போவுமே இருக்கும் நம்ம காமன் பீப்புள் அவங்களாம் வந்து அந்த ஸ்டாரை பார்க்கலாம் ஈவன் சயின்டிஸ்ட் இந்த ஆஸ்ட்ரானமர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து டெலஸ்கோப்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கூட இது தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இட்டர்னல் ஃபேமை இந்த லாக் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப் அப்படி ஒரு இட்டர்னல் ஃப்ரேமாக அந்த லாக் ஸ்டாராக அடைஞ்சிச்சான்னு தெரியாது ஆனால் அப்படி ஒரு இட்டர்னல் ஃபேம்மை இந்த போம் அடைஞ்சிருக்கோம் அவ்வளோ ஒரு அழகான போம் இந்த போம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம அலெக்சாண்டர் போப்புக்கு தேங்க் பண்ணணும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணணும் உங்களோட வியூஸ் ஏதா இருந்தால் கமெண்ட் பண்ணணும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் லசரிங் டெல் தி எண்ட்